நான் உங்கள் சத்யபாரதி பேசுகிறேன். அதாவது நம்மளோட மாண்புமிகு முதல்வர் முதலமைச்சர் அவர் வந்து, அதாவது கர்நாடக முதல்வர் ரெண்டு பேர் ஆகிறாங்க சரிங்களா. ஒன்று முதல்வராக யார் ஆகிறாங்க, சீதாராமையா ஆகிறார். துணை முதல்வராக யார் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா டி கே சிவகுமார் ஆகிறாங்க சரிங்களா. அவங்களோட பதவியேற்பு விழாவில் வந்து நம்மளோட ஸ்டாலின், அதாவது நம்மளோட தமிழக முதல்வரும் போய் பங்கேற்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த மேடையில் அங்கே என்ன பேசுகிறாங்க, ஸோ நம்மளோட தமிழக முதல்வர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இப்போ இந்த 2000 ரூபாய் இப்போ பேன் பண்ணுறாங்கல்ல, ஸோ இதை வச்சு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ டி கே சிவகுமார் ஆகட்டும் அண்டு சீதாராமையாக இருக்கட்டும், இப்போ ரெண்டு பேருமே ஆட்சியில் தான் இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பிஜேபியோட கதி என்ன ஆக போகுது யாருக்குமே தெரியல சத்தியமாக. ஏன்னா இப்போ இந்த ரெண்டு பேருமே கொலவரியில் தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க ஆட்சியில் வந்த உடனே ஒரு 4 விஷயத்த வந்து நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த தாக்கல் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இந்த 3 பேருமே, அதாவது ராகுல் காந்தி, சீதாராமையா அண்ட் அது மட்டும் இல்லை டி கே சிவகுமார், இந்த 3 பேருமே கலந்து ஆலோசிச்சிருப்பாங்க சரிங்களா சில விஷயத்தில். ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து அமல்படுத்துவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோடிஜி, நம்மளோட 55 இன்ச் மாடல், நம்மளோட மோடிஜி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இதை வந்து அப்படியே டைவெர்ட் பண்ணி வேறு ஒரு விஷய பிரச்சனையை வந்து கலப்புறாங்க சரிங்களா. ஒருத்தர் விஷயம் ஒரு விஷயத்தை நல் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் வந்து இன்னொருத்த வந்து கெட்டதை உருவாக்குவான். ஸோ மக்கள் வந்து நல்லதை கொண்டாடுறதுக்கு முன்னால் அந்த கெட்டதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சிருக்காரு நம்மளோட பிஎம் மோடி. ஸோ அந்த விஷயத்தை தான் பண்ணுறாங்க. அதாவது இப்போ இந்த 2000 ரூபா பேன் இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே மக்கள் வந்து மக்களோட எல்லா கவனமும் இந்த 2000 ரூபாய் பேன் தான் போகுது. ஸோ இவங்க சீதாராமையா டி கே சிவகுமாரோட பதவி இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து அவங்கள விடலை. கர்நாடகாவில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து கோலாகலமாக நடந்துச்சு, ஒரு திருவிழா மாதிரி நடத்துகிறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிஜேபி அண்டு அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கட்டும், சங்க பரிவாரங்கள், ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் பயம், அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். இனி இதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் வந்து ஒரு நைட் சமயத்தில் நிறைய பேர் வந்து ஐயோ அம்மானு கத்திரி ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது சரிங்களா. ஸோ என்னென்னு போய் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரியுது, அங்கே ஆர்எஸ்எஸ்காரங்க சங்க பரிவாரங்கள் அங்கே வந்து கத்திட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ வந்து இதுவெல்லாம் பொய் பொய் சொல்லி சோசியல் மீடியாவில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது அந்த சங்க பரிவாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக வந்து அதில் ஓடுறர் வந்து இன்னொருத்தர், அதாவது ஒரு டிஜிபி சரிங்களா, ஒரு போலீஸ்காரன் கூட, அந்த போலீஸ்காரங்க யாருக்கும் சப்போர்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட பிஜேபி நம்ம சங்க பரிவாரங்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டு. ஸோ ஏன் இப்போ வந்து அவர் அவசரமாக கிளம்புறாரு பார்த்தீங்கன்னா, போதும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு கர்நாடகாவில். ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்களோட பருப்பு வந்து வேகாது. ஸோ ஃபைனலாக வந்து இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாள் ஆட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து நான் இதுக்கு நான் வந்து வேலையை ராஜினாமா பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நான் வழியில் இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கும் கேஸு போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு போயிட்டாரு சரிங்களா. அண்ட் அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பக்கம் நடக்க நம்மளோட தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா மாசா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம 2016 வருஷத்தில் வந்து 500 ரூபா 1000 ரூபா நோட்டை வந்து பேன் பண்ணாங்க. இது வந்து மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி, மிகப்பெரிய ஒரு ஷாக்கு ஒன்று கொடுத்துச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த பேங்கு வீடு விட்டா பேங்கு விட்டா வீடு, ஸோ நடுவில் வந்து தொழில் நடக்கிற விஷயமே நடக்க அது அதிகம் பாதிக்கப்படுச்சு சரிங்களா. எக்கனாமிக் லெவலில் பெருசாக பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த இப்போ 500 ரூபா 1000 ரூபா பேன் பண்ணதுக்கு தொடர்ந்து ஸோ அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக வந்து அதுக்கு ஆதரவு வந்து ஒரு 2000 ரூபா நோட்டை வந்து ரிலீஸ் பண்ணா சரிங்களா. அந்த 2000 நோட் வந்து 675,000 கோடி சரிங்களா வந்து ரிலீஸ் பண்ணாங்க, மக்களிடையே வந்து புழக்கத்துக்கு வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெறும் 3,70,000 தான், அதாவது 65,000 கோடி தான் இப்போ வந்து அந்த 2000 நோட் வந்து புழக்கத்துக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சம் உள்ள அந்த 2000 ரூபா எங்கே போயிருக்குது கேட்கும்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதாவது பெரிய பெரிய பிரமுகர்கள், அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க, ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பைசா எடுத்து அதாவது பதுக்கி வச்சுருப்பாங்க, கருப்பு படமாக பதுக்கி வச்சுருக்காங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரதுக்காக தான் இப்போ ஆர்பிஐ வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, மோடியும் இதுக்காக தக்க சமயத்தில் இதை யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஃபைனலாக வந்து இது வந்து யாருக்காக இப்போ
அதாவது பெரிய பொருளாதார சாதாரண மக்கள், பொருளாதார விநியோகஸ்தர்கள், ஸோ இவங்களாம் வந்து அவங்க தலைவர்கள்லாம் இவங்க வந்து சொல்கிறாங்க. சில பேர் வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க, சில பேர் வந்து மைனஸாக சொல்கிறாங்க, நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ 2000 நோட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டு மக்களில் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து எத்தனை நாளுக்கு எவ்வளோ நாளுக்கு லிமிட்டுக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, மே மாதம் கடைசி வரைக்கும் அந்த 2000 நோட்டு செல்லும், அதுக்கப்புறம் செல்லாது. ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்கள், அரசியலில் வந்து அரசியல் செல்வாக்குள்ளவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக? அவங்ககிட்ட உள்ள கருப்பு பணத்தை வந்து, கருப்பு பணத்தை வந்து மாற்றி மறுபடியும் புதுசாக எடுத்து வைக்கிறதுக்காக, சரிங்களா? பார்த்தீங்களா, ஆட்சியும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ, ஸோ நல்ல ஒரு ஆட்சி கொடுக்கணும், சரிங்களா? ஆனால் இப்போ சென்டரில் இருக்கவங்க வந்து நல்லவங்களா கிட்டவங்க யாரும் தெரியாது. ஆனால் இப்போ மோடி வந்து நாடாளுமன்றம் ஒன்று திறந்தார், சரிங்களா? ஆனால் வந்து அது தரப்புலாக கூட நம்ம பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காங்க, அது யாருமே எல்லாருமே நம்ம மக்கள் மறக்கலை. பட் ஆனால் அந்த மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவுக்கு அங்கே உள்ள சென்டரில் உள்ளவங்கெல்லாம் மறந்துட்டாங்க, சரிங்களா? ஏன்னா சும்மா அவங்க வந்து ஒரு பேருக்கு சும்மா வச்சுருக்காங்க, ஏன்னா ஒரு வாக்கெடுப்புன்னு படி சும்மா அப்படி வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிஜேபியை வச்சு சொல்லணும்னா, இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து நாங்கள் வந்து பிரசிடெண்ட்டாக வச்சுருக்கோம் அப்படி ஒரு தற்பெருமைக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முர்மு, சரிங்களா, அவங்கள வச்சுருக்காங்க, சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லை, இதை பற்றி நம்ம ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கண்டனமாக சொல்கிறாங்க சில விஷயத்த. இந்த ரெண்டாயிரம் விஷயத்தை வந்து நாங்கள் வந்து கடுமையை எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லை, மக்கள் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன்னா சில மக்கள் வந்து கவலைப்பட மாட்டாங்க, சில பேர் மக்கள் வந்து கவலைப்படுவாங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து அந்த பதவியேற்பு விழா, அதாவது சீதாராமையா அப்புறம் டி கே சிவகுமார் வந்து பதவியேற்பு விழா மேடையில் வந்து நம்ம ஸ்டாலின் வந்து பேசுகிற விஷயங்கள் இதுதான், ரொம்ப கண்டனமாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஸ்டாலின் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 500 சிக்கல்கள், 1000, அதாவது 1000 சந்தேகங்கள், 2000 நோட்டு வந்து எப்படி சொல்கிறாங்க, பிரச்சனைகள், அதாவது இப்போ அவங்க பண்ண பிரச்சனைகளை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அண்ட் அது மட்டும் இல்லை, இதை பற்றி நீங்கள் இன்றைக்கி மறக்காமல் கவனம் பஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை மீட் பண்ண வரேன். நன்றி, வணக்கம்.